இப்போது புரட்டாதி மாதத்தில் மாம்சம் சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள், புலால் உண்ணல் அப்படிங்கிறத தவிர்க்கிறார். சில பேர் கேள்வி கேட்கிறா, ஏன் புரட்டாசி மாதம் மாத்திரம் அதை விளக்குகிறார்கள், மற்ற நாட்கள்லாம் சாப்பிடலாம், புரட்டாசி மாதத்தில் சாப்பிடக்கூடாதா? எப்பொழுதுமே மாம்சத்தை சாப்பிடுவது என்பது கூடாது. ஏனென்றால் அது நம்முடைய அறிவை மழுங்கடிச்சிடும். சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்னால், நாம் எந்த உணவை உட்கொள்ளுகிறோமோ அதற்கு தகுந்த ஒரு அறிவு தான் நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இதிகாச புராணங்களில் பார்க்கலாம், கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருக்கும் சொத்து பிரச்சனை வருது, அதிலே சூதாடுகிறார்கள். சூதாடுகிற போது பாண்டவர்கள் திரௌபதியை வச்சே சூதாடுறார். உயிருள்ள பொருளை, அறிவுடைய பொருளை வைத்து சூதாடுவதற்கு இடம் இல்லை, சாஸ்திரம் இடம் அளிக்கலை. எதை வச்சு சூதாடலாம் அப்படின்னா, அறிவற்ற பொருள், அதை வச்சு வேணால் நம்ம சூதாடலாமே ஒழிய சூதாடுவதே தப்பு தான். இருந்தாலும் சூதாட்டம்னு வரும்போது அந்த மாதிரி பண்ணலாமே ஒழிய அறிவுடைய பொருளை வைத்து சூதாடுவதற்கு இடம் கொடுக்கலை. அந்த சபையில் யாரெல்லாம் இருக்கா என்னால், பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபர் இருக்கார், இப்படி ஆச்சாரியர்கள்லாம் நிறைய இருக்கா. அப்படி இருந்தும் கூட இது நடந்ததே, அவர்கள் ஏன் தடுக்கலை என்கிற ஒரு கேள்வி வருகிற போது, யுத்தத்திலே பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருக்கார். அப்பொழுது சொல்கிறார், நான் ஏன் அப்படி இருந்தேன் என்னால், துரியோதனனுடைய சோறு உண்டு வளர்ந்ததினாலே எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாதபடிக்கு என்னுடைய மூளையானது மழுங்கடிக்கப்பட்டது. என்ன, அவன் போட்ட சோற்றை சாப்பிட்டுத்தானே அதனுடைய, அதனால் ஏற்பட்ட ரத்தம் தானே என்னுடைய உடம்பிலே ஓடினது, ஆகையினாலே என்னுடைய அறிவை அது மழுங்கடிச்செடுத்து, இப்போது அந்த அம்புபட்டு அத்தனை ரத்தமும் வெளியில் போனதுனாலே எனக்கு அந்த அறியாமை விலகி போயிடுத்துன்னு சொல்கிறார். ஆகா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதனுடைய எண்ணந்தான் நம்முடைய மனதிலே பிரதிபலிக்கும், நம்முடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும். இப்போ மிருகத்தை வந்து வதம் பண்ணி அதனுடைய மாம்சத்தை சாப்பிட்றோன்னு சொன்னால் நம்முடைய எண்ணமும் செயல்பாடும் எப்படி இருக்கும், அந்த மிருகத்தை போல தானே இருக்கும். இதெல்லாம் அவவா சாப்பிட்றவா தங்களுடைய எண்ணங்களை அவரவர்கள் ஆராய்ந்து பார்த்து செயல்பட்டால் அதனுடைய அந்த நிலைமை புரியும். ஆகையினால எப்பொழுதுமே புலால் உண்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இப்பொழுது மீடியாக்கள் அதிகமாகிவிட்டதுனாலே இது வெளி உலகத்துக்கு பிரசித்தமாக தெரிய ஆரம்பித்து விட்டது. ஆகையினாலே புரட்டாசி மாதத்தில் கூடாது. என்ன, பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறதா இருந்தால் இது அசைவத்தெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு அவரவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டுருக்கா. எதுக்காக வச்சுட்டுருக்காங்கன்னா, அந்த புத்தி மாறக்கூடாது. சாப்பிட்டாக்க புத்தி மாறிடுமோ இல்லையோ, பெருமாளை சேவிக்க முடியாதோ இல்லையோ. ஆகையினாலே தங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டுருக்கா. பெருமாளை சேவிப்பது, பெருமாளை பூஜிப்பது என்பது எப்பொழுதும் இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். அதனால்தான் இல்லைன்னு சொன்னால் என்னாகும்னா, இந்த சம்சாரத்தில் நாம் உழன்று கொண்டே இருக்க வேண்டியது தான். எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறா, கஷ்டம் ஏற்படுகிறது. எந்த கோவிலுக்கு போய் எந்த பரிகாரம் பண்ணலான்னு எல்லா ஜனங்களும் சுற்றின்னு இருக்கா. எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். நம்முடைய ஆகாரத்திலே நாம் எல்லாத்தையும், சாப்பாட்டிலே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிடும். பாவங்கள் கழிகிற போது தன்னடையே பகவானுடைய அருள் கிடைக்கும், பகவானிடத்திலே பக்தி ஏற்படும். அப்படி பக்தி ஏற்படுகிற பொழுது இந்த சம்சாரமாகிற சுழலிலே நாம் சிக்காமல், மீண்டும் பிறவி என்கிறதான இந்த சுழலிலே சிக்காமல் பகவானை சிந்தித்து அவன் திருவடிகளை அடையும்படியான ஒரு பேறு கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம்.